மாவீரன் என்றாலே அலெக்சாண்டர் என்றும் நெப்போலியன் என்றும் செங்கிஸ்கான் என்றும் கூறுவதை இனிமேல் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். த கிரேட்டஸ்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் தான் இந்திய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். மாமன்னர் ராஜேந்திர சோழன் மட்டுமே தனது ஆயுள் காலத்தில் 65 ஆண்டுகளை போர்க்களத்தில் செலவிட்டவர். 35 நாடுகளில் போரில் வெற்றி கண்டவர். அவரது போர் படையில் 60,000 யானைகளும் 500,000 குதிரைகளும் இருந்ததாக செப்பேடுகள் கூறுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பசுமாட்டிற்கு தினந்தோறும் ஆகும் தீவன செலவு 200 ரூபாய், 10 மாட்டிற்கு ஆகும் செலவு 2,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கான செலவு சராசரி 60,000 ரூபாய். ஒரு மாட்டை வளர்ப்பதன் அதன் மூலம் பெறப்படும் பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றால் லாபம் ஈட்ட முடியும். ஆனால் எந்த ஒரு லாபமும் வழங்காத 60,000 யானைகளை 500,000 குதிரைகளையும் ராஜேந்திரன் சோழன் பராமரிப்பது எதற்காக? போர் புரிவதாக மட்டுமல்ல, யானைப்படை மற்றும் குதிரைப்படையில் லட்சக்கணக்கில் வைத்திருந்தார்களே. காலாற்படை எவ்வளவு இருந்தது வேண்டுமா? தனது 17ஆம் வயதில் இளவரசனாக இருந்த ராஜேந்திர சோழன் வென்ற போரில் அவனுடைய இருந்த வீரர்கள் எண்ணிக்கை சுமார் 90,000 பேர். 1016ஆம் ஆண்டு பிறகு சோழப்படையர் முழுவதும் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அத்துணை பேருக்கும் உணவு வழங்குவதற்கு அவன் நாட்டு எவ்வளவு செழிப்பாக வைத்திருப்பான் என்பதை கற்பனை செய்யுங்கள். மாதக்கணக்கில் வீரர்களை வெளியூர் பயணம் செல்லும் போது நீங்க அதற்கு உணவு கையில் எடுத்து செல்வீர்கள் அல்லவா? தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயத்தில் உயர்ந்து நிற்கும் ராஜேந்திர சோழனின் முதல் காரணம் எதிரி நாட்டை தாக்கி அழிக்க நேரிட்டால் தஞ்சையில் நெற்களஞ்சியம் எல்லாம் அழிந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தன் தந்தை ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த தஞ்சை மண்ணிலிருந்து ஜெயம் கண்ட சோழபுரம் தன் தலைமை இடத்தை மாற்றினான் ராஜேந்திர சோழன். சிவனின் சிறந்த பக்தர், அவர் தன்னை சிவசங்கர சேகரா என்று அழைத்தார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவனுக்காக அவர் கட்டிய கோயில் தமிழ்நாடு இன்றளவும் அவருக்கு அடையாளத்தை காட்டுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவனான இவர் இந்திய மக்களில் 99% மக்களுக்கு அவரை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. ராஜேந்திர சோழன் தென்னிந்திய தமிழர் சோழ பேரரசராக இருந்தார். இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இவை அனைத்தும் இவர் ஆண்ட தேசங்களாகும். தந்தை ராஜராஜ சோழனுக்கு பிறகு கிபி 1016 அரியணைக்கு வந்தவர். அவர் தனது தந்தையிடம் புகழ்பெற்ற மும்முடி சோழர், அதாவது 3 கிடங்களை கொண்ட சோழர் பெற்றார். இந்த தலைப்பில் சோழ, சேர, பாண்டிய ஆகிய 3 ராஜ்யங்களையும் ஆண்ட தமிழ்படுத்தினார்கள். அவர்களது ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு இந்தியாவில் மிக சக்தி வாய்ந்த பேரரசாக மாறியது. அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் செல்வாக்கை வட இந்தியாவில் கங்கை ஆற்றின் கரையில் இந்திய பெருங்கடையில் குறுக்கே மேற்கு தென்கிழக்கு ஆசியாவில் விரிவுபடுத்தினார். சோழ சாம்ராஜ்யத்தில் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த கடல் சாம்ராஜ்யங்களில் ஒன்றாக மாறியது. ராஜேந்திர சோழர் வெற்றிகளை இலங்கை, மாலத்தீவு, லட்சத்தீவு, அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகள் ஆகியவை அடங்கும். தென்கிழக்கு ஆசியாவில் மலாய், தீபகற்பம், தெற்கு தாய்லாந்து, சுமித்ரா மற்றும் ஜாவா ஆகிய இடங்களில் உள்ள ஸ்ரீவிஜயம் பிரதேசங்களை அவர் வெற்றிகரமாக ஆக்கிரமித்தார். இலங்கையின் வெற்றியில் ராஜேந்திர சோழன் முதலாமின் தந்தை ராஜராஜ சோழன் இலங்கை வடக்கு பகுதியை தனது ஆட்சி காலத்தை கைப்பற்றினார். 1017ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு ஒரு கடற்பயணம் பிரசவித்தார். கங்கா பிரதேசங்களாக வெற்றியை அடைந்தார். 1019 அவர் வடக்கு மற்றும் கங்கை நதியை நோக்கி அணிவகுத்தார். இந்த பயணத்தில் சோழ படைகள் கலிங்காவில் சோமாயசி வம்சத்தை, ஒடிசாவிலும் வங்கதேசத்தில் பாலா வம்சத்தினும், பின்னர் கம்போஜியா பாலாஸ் மற்றும் கிழக்கு வங்காளத்தில் சந்திர வம்சத்தின் தோற்கடித்தார். கங்கையை சுற்றியுள்ள பகுதிகளை அவர் மேற்கொண்ட வடக்கு வெற்றிகளையும் நினைவு கூறும் வகையில் அவர் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அதாவது கங்கையில் அருகே தனது ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சோழர்கள் குறிப்பில் உள்ளது. அதாவது தந்தை போல ராஜேந்திர சோழன் தனது வெற்றிகளை நினைவு கூற முடிவு செய்தார். ஒரு புதிய தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையை வென்ற சோழர் நகரம் என்றது அதன் அர்த்தம். சோழகங்கை என்றும் அழைக்கப்பட்டும் 16 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் கொண்ட ஒரு பரந்த செயற்கை ஏரியும் அவரது புதிய தலைநகரை கட்டப்பட்டது. கங்கை ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. இது இன்று வரை இந்தியாவில் மிகப்பெரிய மனிதரால் உருவாக்கப்பட்ட ஏரி ஒன்றாகும். ராஜேந்திர சோழன் தனது புதிய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரக்தீஸ்வரர் கோயிலையும் கட்டினார். அவரது தந்தை ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வடிவமைப்பில் ஒத்தியிருந்த இந்த கட்டிடம் 1035 கட்டி முடிக்கப்பட்டது. இந்தியாவில் மிகப்பெரிய கோயில்கள் ஒன்றாகும் மற்றும் தமிழகத்தின் முன்னணி மத மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது யுனெஸ்கோவாக உலக பாரம்பரியம் தலமாக ஆனது. இன்று அவர் நன்றி, வணக்கம்.